نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تعلمون صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய இந்த சிறப்பான விழாவின் தலைவர் ஹஜ்ரத் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு அருமையான கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதோ அதனுடைய தொடக்கம் இந்த ஊர் சங்கரம்பந்தல். நான் சங்கரம்பந்தல்ல இருந்திருக்கிறேன் 3 வருஷம். சில பேருக்கு தெரியலாம், பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். 67, 68, 69 3 வருஷம் இருந்தது. யூசுப் அன்சாரி ஹசரத் கடையநல்லூர் மர்ஹூம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் இங்கே நாசிராக பணியாற்றும் பொழுது நான் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கின்றேன். அப்போ மஸ்ஜிதில் முகமது அலி ஹசரத் இருந்தாங்க, அப்துல் லத்தீப் அண்ணன் இருந்தான், மேனேஜராக இருந்தாங்க, அப்துல் ஹமீத் ஆஜியார் இருந்தாங்க. இவங்கெல்லாம் நல்லா பழக்கம் உள்ளவங்க தான். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு இடையில ஒரு தடவை ரெண்டு தடவை இங்கே வந்திருக்கிறேன். கயிறு ஒரு அருமையான சூழ்நிலையில் இருந்த ஊரை இங்கிருந்து இது ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அல்ல, அவர்களே சொல்லுவதை போன்று தமிழ் பேசும் மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த குழப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். குழப்பம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, ஆனா நம்ம யாரும் ஒத்துக்கிறது இல்லை. நான் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா மிக தெளிவான மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. குர்ஆனை அல்லாஹு தஆலா அருளினான். குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்தான். ஏனென்றால் குர்ஆனை மட்டும் வைத்து மனிதன் சட்டங்களை தெரிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் மட்டும் சட்டங்களை விளங்குவதற்கு போதும் என்று இருந்தால் சொல்றாங்களா, குர்ஆனை மட்டும் பார்த்து விளங்கிக் கொள்ளலாம் தர்ஜுமாவை பார்த்து என்று. அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனை விளக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், லித்துபையின லின்நாஸ், மனிதர்களுக்கு நீர் பயான் செய்வதற்காக வேண்டி, விளக்கி காட்டுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லை என்று சொன்னால் குர்ஆன் மட்டும் போதுமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருப்பான். அது போதாது என்ற காரணத்தால் விளக்கத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். ஆனால் எப்போ அனுப்பினா பாருங்க, குர்ஆன் அருளப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக. குர்ஆன் அருளப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நகரத்திலே பிறக்கச் செய்து 40 ஆண்டுகள் வரைக்கும் அவர்களுடைய ஒழுக்கங்கள், சிறப்புகள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும், அக்கம் பக்கத்து நாட்டுக்காரர்களும் மிக தெளிவாக தெரிந்து கொண்ட பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா அருளை செய்தார். பிறகு அந்த குர்ஆனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் செய்தார். குர்ஆன் மட்டும் போதும் என்று இருந்தால் குர்ஆனிலே எத்தனையோ ஆயத்துகள் இருக்கின்றன, அவற்றிற்கெல்லாம் ஹதீஸுடைய விளக்கம் இல்லாமல் அதனுடைய விளக்கத்தை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ள முடியாது. ஏன், இப்ப தொழுகையே எடுத்துக்குவோம், அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலை நிறுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எத்தனை நேரம் அப்படிங்கிறது குர்ஆன்ல கிடையாது.
சூசகமாக பொதுப்படையாக ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அகினி ஸ்வலாத தரஃபை நஹாரி வஸுலஃபம் மினல் லைல், பகலின் இரண்டு ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்பதாக சொல்லுகின்றான். அப்ப ரெண்டு ஒன்னு மூணு தான் வருதுங்க, அஞ்சு வக்த் வரல. அஞ்சு நேரம் என்று தெளிவாக குர்ஆன்ல கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கம்சு ஸலவாத் என்பதாக, ஐந்து தொழுகை என்பதாக சொல்லி தருகின்றார்கள். அது எந்தெந்த நேரத்தில் தொழப்பட வேண்டும் என்பதையும் சொல்லாலும் செயலாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று ஜகாத்தை பற்றி, ஆத்து ஜகா, ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த பொருளில் இருந்து ஜகாத்து கொடுக்க வேண்டும், எவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பது பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யாருக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின் என்ற ஆயத்தின் மூலமாக எட்டு நபர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த எட்டு நபர்கள் யார் யார் என்ற விளக்கத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லி காட்டுகின்றார்கள். குர்ஆனை மட்டும் வைத்து அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆனை விளங்குவதற்கும் ஹதீஸுகளை விளங்குவதற்கும் கூட குர்ஆனை விளங்குவதற்கு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையோ, அதே போன்று ஹதீஸுகளை விளங்குவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சில கேள்விகளை நாம் கேட்டால் பதில் சொல்ல முடியாது. குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது. சரி, இப்ப நான் அந்த சப்ஜெக்ட்ல சில ஆரம்பிச்சு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னதாக இங்க வரும்போதே அந்த கார்னர்லயே அந்த பாலத்துக்கிட்டே ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அது போன வாரம் என்னுடைய பள்ளியிலே எனக்கு எதிராக நான் போட்ட ஒரு நோட்டீஸுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு நோட்டீஸ், இந்த துப்பு துளங்கியது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமும் துளக்கமும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நோட்டீஸ் போட்டேன். அது யாருமே கொடுக்கல பாருங்க, அதை கொடுத்துருக்கணும். ஒழுங்கான ஆளுகளா இருந்தா அதை கொடுத்துருக்கணும் முதல்ல. அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு அடுத்தது நான் விளக்கமும் துளக்கமும் நான் போட்டேன், விளக்கமும் துளக்கமும் என்று போட்டேன். அதுக்கு பதில் தான் அந்த இன்ஜினியர் எழுதியிருக்காரு, விளங்காமையும் துளங்காமையும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இளங்காமையும் துளங்காமையும் என்று எழுதியிருக்கேன். இதை கொடுத்தவங்க என்ன பண்ணு கேட்டா, அந்த நோட்டீஸை கொடுக்கணும், என்னுடைய நோட்டீஸ். அப்பதான் நியாயமான ஆள்கள் அர்த்தம். என்னுடைய நோட்டீஸ் படிச்சு பார்த்து அதற்கு பதில் இவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தா தான் தெரியும். சரி, நான் ஒரு நோட்டீஸ் எழுத என்ன, அதுக்கு பதில் அதுக்கு முன்னதாக அந்த இன்ஜினியர் சாபு எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தான் நோட்டீஸாக போட்டிருந்தார். கடிதத்துக்கு பதில் சொல்லுங்கள் என்பதாக கடிதம் எழுதிவிட்டு மறுநாளே கடிதம் வியாழக்கிழமை கிடைக்குது எனக்கு, வெள்ளிக்கிழமை காலையில் நோட்டீஸா போட்டார். வெள்ளிக்கிழமை காலையில் நோட்டீஸ் வந்துருச்சு. நான் கடிதத்துக்கு பதில் வெள்ளிக்கிழமை காலையில் தான் போஸ்ட் செஞ்சேன். அவருக்கு அவருடைய கடிதத்திற்கு பதில் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் செய்யறேன். கொஞ்ச நேரத்திலே நோட்டீஸ் வந்துருச்சு. கடிதத்துக்கு பதிலை எதிர்பார்த்து விட்டு நான் சொல்வது சரியா இல்லையா என்பதை பார்த்து விட்டு அவருக்கு அதுக்கு பிறகு அவர் நோட்டீஸ் வெளியிட்டு இருக்க வேண்டும், இவர் சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆனா நான் என்னுடைய பதில் போவதற்கு முன்னதாகவே பதில் போஸ்டில் பாக்ஸில் போடப்படக்கூடிய அதே நேரத்தில் நோட்டீஸ் வெளியாக்கப்பட்டு விட்டது. அப்புறம் நான் பதில் எழுதினேன். அவர் ரெண்டு பக்கம் நோட்டீஸ் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை பத்தி, அதாவது இதனுடைய ஆரம்பம் என்னன்னு கேட்டா, ஜும்மாவிலே போன மாசம் ஜும்மாவில் 12ஆம் தேதி என்னுடைய மஸ்ஜிதில் சில விஷயங்களை, தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளக்கி கொண்டு வரும் பொழுது இந்த தொழுகையில இப்படி இப்படி செயல்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும் என்பதாக விளக்கிக் கொண்டே வந்தேன். அதுல இந்த வரலாற்றது இது சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லிக் கொண்டு வந்தேன். அப்படி சொல்லிக் கொண்டே வரும்பொழுது இப்போது புதிதாக ஏற்படுத்தப்பட்ட இந்த குழப்பவாதிகளுடைய கொள்கை இருக்கின்றதே அது தவறானது, அதில் நீங்கள் ஈடுபட்டு விடாதீர்கள், அது மிக தவறானது, தவறான வழிக்கு கொண்டு செல்லுகின்றது மனிதர்களை கெடுக்கின்றது என்பதாக சொல்லி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே வரும்போது அவர்கள் என்னென்ன தப்பு செய்திருக்கின்றார்கள். எனக்கு முன்னால பேசுற ஹாஜா நித்தி நாசரத் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, 91ல இப்படி எழுதியிருக்கு, 95ல இப்படி எழுதியிருக்காரு, 97ல இப்படி எழுதியிருக்காரு என்று முரண்பட்ட கருத்துக்கள், முரண்பட்ட ஒரே விஷயத்தை மாறுபட்ட நிலைகளை சொல்லி காட்டக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் இருக்கின்றது. அதையெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. அதுல ஒரு விஷயம் தான் பன்றி இறைச்சி அப்படிங்கிற தலைப்பு, அதாவது ஹராமாக்கப்பட்ட உணவுகள் என்ற தலைப்பில் அவர் எழுதும் பொழுது, பன்றி இறைச்சியை எழுதும் பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே லஹ்முல் ஹின்ஸீர் பன்றியுடைய இறைச்சி என்று மட்டும்தான் சொல்லுகின்றானே தவிர, பன்றி என்று சொல்லாததின் காரணமாக பன்றியுடைய மீதி உள்ள மற்ற உறுப்புகள் எல்லாம், அந்த அதனுடைய குடல், கொழுப்பு, எலும்பு, ஈரல், கல்லீரல், இது போன்ற உறுப்புகள் எல்லாம் கூடுமா கூடாதா அப்படிங்கிறத பத்தி ஒரு விவாதமான எழுத்தை ஆரம்பித்து அதுல கடைசியில் ஒரு முடிவில்லாமல் இன்ஷா அல்லாஹ் அது பற்றி நான் என்பதாக சொல்லி அடுத்த இதழிலே வரும் என்பதாக முடிக்கின்றார். ஆனா அந்த இதழிலேயே 1995ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டிசம்பர்